லேசாக நாலு நன்மைகளை சேர்ப்பது எப்படி என்பது இன்ஷால்லா இன்றைக்கு பார்ப்போம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் என்பது எங்களுக்கு தெரியும். குர்ஆனுக்கான கண்ணியம் எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி சொல்ல போகல. குர்ஆன்லேயே குர்ஆனை பற்றி சொல்கின்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். இந்த குர்ஆனை தொழுவது சுத்தமானவர்கள் தவிர யாராலும் தொழ முடியாது. அல்லாஹ் குர்ஆன்லேயே விளக்கமாக சொல்லிட்டான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால இந்த குர்ஆனை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த குர்ஆனால் லேசாக அல்லாஹ்வுடைய தொடர்புகளை நெருங்கி அல்லாஹ் கிட்டால நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்காக லேசான வழிகள் இருக்கின்றன. இதில் நாலு வழிகள் எங்கள் எல்லாத்துக்கும் லேசான வழித்தான் சொல்லித்தர போகின்றேன். கனிமன பெரியவர்களே, சகோதரர்களே, வேற எந்த விஷயத்துக்கு விடையும் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் எப்படி என்றால், குர்ஆனை தூக்குவது நன்மை கூறிய விஷயமாக இருக்கு. குர்ஆனை எவ்வளவு நேரத்துக்கு தூக்கி நிற்கிறோமோ அந்த நேரமெல்லாம் எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது. எப்படி என்றால், இதை எதுக்காக வேண்டி சொன்ன என்றால், ஒருவர் குர்ஆனை ஓதும் நேரத்தில் மேசையிலேயோ அல்லது ஒரு தலவாணிக்கு மேலேயோ வைத்து குர்ஆனை ஓதுறதுக்கு பதிலாக அவருடைய கையால் அந்த குர்ஆனை சுமப்பது நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆனை சுமக்கிற நேரத்தில் அவருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். முதலாவது என்ன, குர்ஆனை சுமப்பது நன்மை. இரண்டாவது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சில விடயங்களை வைத்திருக்கின்றான், அதை பார்த்தால் நன்மை. பார்த்து கொண்டிருக்கின்ற நேரமெல்லாம் நன்மை. தாயுடைய முகம், கஅபத்துல்லாஹ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரமெல்லாம் நன்மை. அதே போன்று தான் இந்த குர்ஆனை பார்க்கிற நேரமெல்லாம் எங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது குர்ஆனை பார்ப்பது. மூன்றாவது என்னவென்றால், குர்ஆனை ஓதுவது, வாயால் மொழிவது, சத்தமாக மொழிவது. குர்ஆனில் இருக்கிற ஃபிரௌன் என்ற வார்த்தையை ஓதினால் கூட அதுக்கும் நன்மை வந்து கொண்டு தான் இருக்கின்றது. கனிமர பெயர்களே, சகோதரர்களே, குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் குர்ஆனு வாயால் மொழிவதற்கு நன்மை இருக்கிறது. அப்போ குர்ஆனை சுமப்பது, குர்ஆனை பார்ப்பது, குர்ஆனை ஓதி மொழிவது. இப்போ மூன்று விஷயங்களால் நாலாவது விஷயம் என்னவென்றால், நாங்கள் ஓதுவதை நாங்கள் கேட்பது. குர்ஆன் ஓதப்படுகின்ற நேரத்தில், நாங்களே ஓதுகிற நேரத்தில் நாங்களே குர்ஆனை கேட்டோமென்றால் கேட்பதுக்கு வேறு நன்மை, ஓதுவதுக்கு வேறு நன்மை. சுப்ஹானல்லாஹ். கனிமன் பெரியவர்களே, சகோதரர்களே, நாலு விடயங்கள் என்னென்ன? குர்ஆனை சுமப்பது, அதுக்கு வேறு நன்மை. குர்ஆனை பார்ப்பது, அதுக்கு வேறு நன்மை. குர்ஆனை ஓதுவது, அதுக்கு வேறு நன்மை. குர்ஆனை கேட்பது, அதுக்கு வேறு நன்மை. நாங்களே எங்களுக்கு நன்மைகளை லேசாக சேர்த்துக் கொள்ள முடியும். கனிமன பெரியவர்களே, சகோதரர்களே, இதை எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். குல் சூறாவாக இருந்தாலும் சரி, சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி.